Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 25 தான். மறக்காம கீழ லைக் பண்றீங்க, அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம மக்கட்டவும் சோஃபியாவை தோக்கடிச்சுட்டு டெமி பிளேனுக்கும் வரான். அங்க எல்லாருமே இவனுக்கு வெல்கம் பண்றாங்க. ஆனா அவன் ரொம்பவும் ஒரு விஷயத்துக்கு ஷாக் ஆகுறான். ஏன்னா எவ்வளவு பெரிய சண்டை நடந்தோம், 1% கூட இவங்களுக்கு டேமேஜ் கூட ஆகலையா. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன டேமேஜ் தான் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஏதோ அந்த போர் மாஸ்டர் இது ஒரு ஸ்ட்ராங்கான டீமனா என்ன? அதுக்கும் மேல ரோனா சோஃபியா இந்த லிஃப்ட் இவங்க மூணு பேருமே ஒன்னா இருந்திருக்காங்க. சரி அதை விடுங்க மாஸ்டர், எல்லாமே உங்களுக்கு எப்படி போச்சு, அதாவது காடஸோட விஷயம் என்னாச்சு? நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத, காடஸ் வந்து வெறுமா சோஃபியா கூட சண்டை போடணும்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி சோஃபியாவையும் தோக்கடிச்சிட்டேன், நம்ம ஷிக்கி வந்து லான்சர தோக்கடிச்சிட்டான். அதுக்கும் மேல ஷிக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனால என்னால ஹியூமன் லாங்குவேஜையும் பேச முடியும். எல்லாத்துக்கும் காரணம் ஷிக்கியோட புத்திசாலித்தனம் தான். என்னது புத்திசாலித்தனமா? என்னது அது? ஷிக்கி எங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு சொல்லி ஷிக்கியும் அப்படியே சைடா இழுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. அட மீட்டிங் வந்து அவ்வளவுதான் போல, இதுக்கப்புறம் என்ன, அப்புறமா நம்ம பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவன் உள்ள போறானா, அங்க லைம் வந்து சொல்றான், கில்டோட ஹெட் மாஸ்டர் அவர் வந்து என்ன ஆசைப்படுறாருன்னா நீங்க வந்து சிட்டிக்கு வரணுமா. சிட்டிக்கு வந்து பார்த்தா அங்க 4-5 மாஸ்டர் ஆல்ரெடி அப்படியே சுத்தி நிற்கு. அப்புறம் தான் மக்கோட்டோக்கே புரியுது அந்த சிட்டி ஃபோர்ஸ் வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அவங்களோட இதை. அதனால எல்லா மாஸ்டரையும் நம்ம எல்டர் ஆஃப் வந்து சமாளிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதனாலே அவன் ஷிக்கி கிட்ட சொல்றான், நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அட மாஸ்டர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல நான் சொல்ல வந்த அத்தமே வேற, நானா நான் இல்ல, மூண்டவும் லைமோ சேர்ந்துதான் இப்ப ஒன்னா வேலை செய்ய போறாங்க. நீங்க எந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணனா சிம்பிள் ஆஃப் ரீஸ்டோரேஷன், அதுக்கு உதவுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. ஓ அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். இதனாலே அவங்க அந்த மாஸ்டரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அது எல்லாத்தையுமே வெட்டி போட்டு ஒரு மரமா மாத்திடுறாங்க. அட இது போதமே, நம்ம மாஸ்டரை எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனா சிட்டிஸ்ல இன்னமும் சில பல டெமி ஹியூமன்ஸ் இருக்காங்க. அந்த டெமி ஹியூமன்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு லீமியாவோட ஹீரோ அவங்களுக்கு நான் லெட்டர் தரணும், நான் அப்புறமா வரேன்பா. இதனால ஷிக்கி அப்படியே ஓடி போயிடுறான். இந்த சைடு டோமோயி ஒரு காரணத்துக்காக ரொம்ப கோவமா தான் இருக்கா, ஏன்னா அவளால சோஃபியா கூட சண்டை போட முடியல, ஏன் ஸ்ட்ராங்கான ஆப்பனன் கூட அவ சண்டை போட முடியலையா. ஹே நீ வந்து எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, ஏன்னா உன்னால டெமி பிளேன்ல வந்து அந்த வெதர் எல்லாமே சரியாயிச்சு, அதனால நீ வந்து பெருமை பண்ணும். ஏன் 1000 டிராகன் நைட்ஸ கம்பேர் பண்ணாலும் அதுலயும் நீ ரொம்ப பெட்டரானவ தெரியுமா. இதை கேட்டாவ ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குன்னு நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் மத்த ஸ்டூடெண்ட்ஸ காட்டுறாங்க, அவங்க பார்த்தா அந்த சிட்டில உடஞ்சு போன பொருள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சைடா வச்சு நடக்காங்க. அட இது என்ன ட்ரைனிங், அங்க உடஞ்சு போன கல்லு கட்டை அதெல்லாம் நாங்க வச்சு நடக்கோம். ஆனா ஷிஃபும் யூனோவும் பாத்தீங்களா, அவங்க வந்து லீவ்ல ஜாலியா இருக்காங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அவங்க ஆல்ரெடி ராம்ராட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்க மர்ச்சன் கில்டுல. இந்த சைடு அவங்களும் ராம்ராட்டை பார்த்து கேட்கறாங்க, ஏதாச்சும் வேலை இருக்க நாங்க பண்ற மாதிரி? இல்ல இல்ல நீங்க ஆல்ரெடி நிறையவே சண்டை போட்டிருக்கீங்க, அதனால ரெஸ்ட் எடுங்க அதுவே போதும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பவும் சொல்றாங்க, என்ன நீங்க இதெல்லாம் நாங்க தூக்கணுமா என்ன? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்ல, அதாவது உங்களால இப்ப பேச முடியுது. உங்களோட வாய்ஸ வச்சு பார்த்தா உங்களோட ஏஜும் எங்க அளவுக்கு தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன் எங்களை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட நீங்க என்ன பேசினு இருக்கீங்க, இப்ப உங்களோட வேலையை பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருக்க சிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சில பல நாளுக்கு கிளாசஸ் வந்து இருக்காது. அப்பனா என்ன சொல்றீங்க, அதாவது நாங்க கேள்விப்பட்ட ரூமர் அது எல்லாமே உண்மைதானா? ஃபுல் டைம் டீச்சரா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்தது, அதை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அதுதானே? அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாமே யாருக்குமே அவ்வளோக்கும் கிடைக்காது, அதை போய் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் டீச்சரா இருக்கணும் அப்படின்லாம் எந்த விதமான ஆசையும் இல்ல. அட உங்களை சொல்லி என்ன பண்றது, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இந்த சைடு மக்கட்டோவும் எஸ்டெல்லாவ சந்திக்கிறான். அங்க எஸ்டெல்லா ரொம்ப ஷாக் ஆயிராங்க, ஏன்னா மக்கட்டோவால திரும்பவும் பேச முடியுதுல. மக்கட்டோவை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்களோட பாஸை இவன் சந்திக்கணுமா. இப்படி இவங்க பேசி நடக்கும் போதே அங்க எஸ்டெல்லாவோட பாஸ் வராங்க, யாராதுன்னு பார்த்தா ஜாரா தான். அங்க இதனாலே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க எஸ்டெல்லாக்கும் புரியுது, அட நீங்க ஆல்ரெடி சந்திச்சிருக்கீங்க போலயே,
சரி எஸ்டெல்லா, இங்க வந்து இன்னத போயின் இருக்கு. நான் அதான் ஆல்ரெடி உங்க கிட்ட சொன்னல, நம்ம மக்கட்டோ அவன் தான் எல்லாரையுமே காப்பாத்தனா. இது கேட்டு சாரா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஹே மக்கட்டோ, இந்த இன்சிடென்ட்ல உனக்கு எதிராக செயல்பட்ட மோச்சன் எல்லாருமே எந்த போயிட்டாங்க. எனக்கு இப்போ ஆர்டர் வேற வந்திருக்கு, அதுவும் வேறமா சர்ச்சில இருந்து ஒண்டி இல்ல, போரல் கிட்ட இருந்து, லீமியா கிட்ட இருந்து, எல்லார் கிட்ட இருந்தும் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உனக்கு வந்து எல்லாருமே அக்கம்பனி பண்ணிக்கிறாங்களா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து உனக்கு தான் எல்லாமே சாதகமா நடக்குது. அப்படி என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து சொல்றது நிறையவே தப்பு தப்பா உன்னை பத்தி சொல்ல முடியும், ஆனா இந்த வாட்டி என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாட்டி உன்னோட ரிசல்ட் அது வந்து எல்லாமே நல்லா இருக்கு. இதை கேட்கும் போது மக்கட்டோக்கும் சந்தோஷமா இருக்கு. அவனு அங்க தேங்க்யூன்னு சொல்றான். சரி நீ வந்து கவலைப்படாத, சிட்டி வந்து கூடிய சீக்கிரத்துல சரி பண்றோம், அதுக்கப்புறம் பிசினஸ் நீ ஆரம்பிச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வேணும்னா ஃப்ரீயா வேஸ்ட் எல்லா கிட்ட நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். அட இருங்க, இன்னது சர்வீஸ் ஃப்ரீயாவா? அட நீங்க என்ன சொல்றீங்க, நான் இன்னமும் ஒரு சின்ன பையன் தான். இதை கேட்டு அவங்களும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அவன் பிரின்ஸ பாக்க போயிடறான். அங்க பிரின்ஸும் ரொம்ப ஷாக் ஆயிராங்க. அட உன்னால இப்போ உண்மையிலேயே பேச முடியுமா, வேற லெவல் தான். ஆனா நான் எதுக்கு உன கூப்பிட்டேனா, அந்த நாள் எனக்கு வந்து புரியுது, அன்னைக்கு நடந்த விஷயம் அதை பத்தி தானே பேசணும். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையப்பட தேவையில்ல, நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்னது உண்மையாவா, நீங்க அதுக்காக எதையுமே கேட்க மாட்டீங்களா என்ன? ஆமா நான் வந்து எதையுமே கேட்க மாட்டேன், நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. அதுக்கும் மேல குசினோவா ட்ரேடிங் கம்பெனி, அது வந்து எந்த விதமான நேஷன் கூடயும் கோஆபரேட் பண்ணாது, அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அட நீ என்ன சொல்ற, நீ உண்மையிலேயே ஒரு வித்தியாசமானவன் தான்ப்பா. இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிக்கிறான். போகும்போது லூட்டோ இவனை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனாலே அவன் ஃபர்ஸ்ட் லூட்டோவையும் சந்திக்கிறான். ஏய் மக்கட்டோ, என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து யோசிச்சு பார்க்கல, அதாவது காட் வந்து நடுவில் பூந்துரோன்னு. அதுக்கும் மேல சோஃபியா வந்து உன்னோட பாதிக்கு வருவான்னு யாருக்கு தெரியும், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. என்னது மன்னிப்பு கேட்கறியா, எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அதாவது நீ சோஃபியாவோட கண்ணை வச்சு எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருந்தானு. அட இவனுக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சது? இல்லப்பா நான் வந்து சும்மா தான் பார்த்துன்னு இருந்தேன், வேற எதுவும் இல்லை. நீ வந்து போய் சொல்ற நல்லாவே தெரியுது, உனக்கும் சோஃபியா கிடையிலையும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து இருந்திருக்கு. அதுதானே, நான் நினைச்சு பாக்கலப்பா, நீ வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்க, ஆனா நான் நினைச்சு பாக்கல, உன் மேல அவளுக்கு ஏதோ ஒரு கண்ணு இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு மக்கட்டும், நீ வந்து அவளை போட்டு தள்ளிட்ட, நீ நினைக்கிற மாதிரி இன்னமும் இந்த கேம் வந்து ஓவர் ஆகல. ஆனா சோஃபியாவை இன்னமும் முழுசாலாம் போட்டு தள்ளல. ஆனா நான் எதிர்பார்க்கல, உன்னோட பிளானிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்குப்பா, எனக்கே தெரிஞ்சு போயிச்சு. எல்லா விஷயமும் உன்னோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வரேன், என்னோட ரிவார்டை வந்து வாங்கிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு மக்கட்டவும் அங்கில இருந்து போயிடறான். அட நான் நினைச்சு கூட பாக்கலப்பா, இவன் நான் எதிர்பார்த்ததுக்கும் மேல இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம சோஃபியாவை காட்டுறாங்க. அவ லூட்டோவை எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு யோசனை இருக்கா. நான் லூட்டோவை தோக்கடிக்கணும்னா வேஸ்ட்லேண்டுக்கு போய் முட்டோக்கி அவனை ஃபர்ஸ்ட் நான் தோக்கடிக்கணும். ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு வாய்ஸும் கேட்குது, அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரிலாம் ஆகாது, நீ வந்து யாரு, நீ மக்கட்டோட கூட்டாளியா என்ன? நான் வந்து மக்கட்டோட கூட்டாளியா இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நான் இல்ல, நான் வந்து ஒரு டிராகன். எந்த மாதிரி டிராகன்னா, நான் அவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலான்னு பார்த்தேன், இருந்தாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டான். என்னோட பேரு லூட்டோ, நீ எவ்வளவு நேரமா என்ன பத்தி தான் பேசினேன், அங்க சோஃபியாவால சுத்தமா நம்ப முடியல, இதனாலே அவ சோட வச்சு அட்டாக் பண்ணலாம் போவாளா? லூட்டோ ஒரே ஒரு சொடக்கு தான், எல்லாமே மஞ்சு போயிது. என்னமா எப்பயாச்சும் நம்புறியா, அதாவது நான் தான் லூட்டோன்னு? அட என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வந்து நல்லாவே உன்னை பத்தி தெரியும், ஏன்னா நான் அட்வென்ச்சர் கில்டோட லீடரே நான் தான். இன்னைக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணியோ அன்னையில இருந்தே உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்கு உன் முன்னாடி வரலனா, உன் முன்னாடி வர்றது வேஸ்ட் ஆஃப் டைம், அதனால தான் நான் உன் முன்னாடி வரவே இல்லை. இதை கேட்டு அவன் ரொம்ப கடுப்பாயிரா, என் கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, நான் நினைச்சா உன்னை அப்படியே போட்டு தள்ள முடியும். சும்மா ஜோக் பண்ணாத, நீ வந்து ஒரு குட்டியூண்டு ஒரு ஃபிராக்மெண்ட் தான், அந்த குட்டியூண்டு ஃபிராக்மெண்ட்டை வச்சுதான் என்னோட ஆம்பிஷனையும் நான் நிறைவேற்ற போறேன். உன் தான் வந்து என்னோட பிளட்டை வச்சும் ஹியூமனோட பிளட்டை வச்சும் நான் தான் உன்னை கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி தான் லான்சர், அவனுக்கும் நான் தான் ரெண்டு உயிரை குத்து ஃபியூஷனால கிரியேட் பண்ணேன். நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி எத்தனை இருந்தீங்க, ஆனா ஒரு கட்டத்துல நீங்க ரெண்டு பேருமே ஒன்னாவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒன்னாவதையும் தாண்டி நீங்க ஒரு ஆலையன்ஸை கிரியேட் பண்ணீங்க. அது ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆனா போக போக அதுவே என்ன ரெக்ரெட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. அப்போ நீ தான் எங்க எல்லாருமே கிரியேட் பண்ணியா, ஆனா உனக்கு தெரியுமா, அதாவது இந்த பவர்ஸை வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு. பவரை பத்தி நான் பேசினா அதுல வந்து எந்த விதமான நல்ல விஷயமோ இல்ல கெட்ட விஷயமோ இல்ல. உன்னை பத்தி சொன்னா நீ வந்து உன்னோட மைண்டோட கண்ட்ரோல நீ இழந்துட்ட. உன்னை எப்படி சொல்றது, அதாவது லூசர் குப்பை அப்படி வேணா உன்ன சொல்லலாம். நீ எப்படிப்பட்ட ஃபெயிலியர்னா, உன்னால உன்னோட மைண்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி ஃபெயிலியர் நீ. நீ என்ன சொல்ற, உன்னை வெறுத்து நான் கரெக்டான விஷயத்த தான் பண்ணிருக்கேன், இப்படி சொல்லிங்கன்னா அவ தாக்கலன்னு வரா. ஆனா லூட்டோ பார்த்தா அந்த மானா மேட்ரஸ் அதை ஆக்டிவேட் பண்றான். என்ன ஆச்சரியமா இருக்கா, இத மக்கட பார்த்து தான் நான் காப்பி பண்ணேன், இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அவனால ரொம்ப நேரத்துக்கு இதை வச்சுக்க முடியும், என்னால அந்த அளவுக்கு வச்சுக்க முடியாது. இதுல இருந்து எனக்கு நல்லாவே தெரியுது அவன் கிட்ட நிறையவே மானா இருக்குன்னு. இப்படி சொல்லிட்டு அவனோட மானா மேட்ரஸ் அதையும் நீக்கிடுறான். நீக்கினக்கு அப்புறம் சோஃபியாக்குள்ள இருக்க டிராகனோட பவர் எல்லாத்தையும் அப்படியே வெளியில கொண்டு வரான். இப்போ உனக்குள்ள எந்த விதமான டிராகனோட பவரும் இல்ல, காடஸோட அந்த ப்ரொடெக்ஷனும் இல்ல, இப்போ உன்னோட நிலைமை அது வந்து என்ன ஆக போகுது. அங்க சோஃபியா இதனாலே அப்படி விழுந்துறான். இப்போதான் அங்க லூட்டவே நோட்டீஸ் பண்றான், உன்கிட்ட ஒரு கத்தி இருக்குல்ல, அது வந்து மிஸ்ரோகியா? மிஸ்ரோகின்னு தெரிஞ்ச அத்த செகண்டே அந்த கத்தியும் அவன் கிட்ட கூப்பிட்டுக்கிறான். அட இது வந்து
இப்படி முடியக்கூடாது இப்படி சொல்லினே அங்கேயே இருந்து போயிடுறா. அங்க லூட்டவும் கையில இருக்க டிராகன்ஸ பார்த்து சொல்றான், இந்த கிரேட்டர் டிராகன் எல்லாமே திரும்பவும் பான் ஆயிடும், ஆனா இப்போ என் கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் டைம் இல்ல இதுங்களை வளர்க்குற அளவுக்கு. இதனால லூட்ட வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் எக்கா மாத்தி அங்கேயே விட்டு போயிடுறான். கோடின்ஸ் வந்து பாத்துக்கோன்னு அங்க லூட்டவும் சோஃபியா பார்த்து சொல்றான், நான் நினைச்சிருந்தா மக்கட்டோட கையிலேயே உனக்கு கொல்ல சொல்லிருப்பேன், இருந்தாலும் எனக்கான ரிவெஞ்ச் வந்து நான் கொடுக்கணும்ல, அதனால தான் நான் உனக்கு இப்படி பண்ணேன். இப்படி சொன்னக்கு அப்புறம் சோஃபியாவும் அங்க இருக்க முட்டையும் மறைய வச்சிடறான். இந்த சைடு ஹிபிகே காட்டுறாங்க, அவ பார்த்தா கிங்கு கிட்ட கேட்டுருக்கா லோரலுக்கு போகணும்னு. ஆனா கிங்கும் கேக்குறாரு, ஆமா எதுக்கு நீங்க போகணும், அங்க அவளால டீட்டெயிலா சொல்ல முடியல, ஏன்னா ஷிகே வந்து சொல்லிருப்பாள ஜியாவை திரும்பவும் லோரலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு, அதை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்ல முடியாது. கிங், இந்த மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயிலாலாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், அதாவது ஹீரோவா என்னோட டியூட்டிஸ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த சைடு டொமோக்கிய காட்டுறாங்க, அவன் திரும்பவும் ரெக்கவர் ஆயிட்டான், இந்த வாட்டி யாருமே நான் அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல, நான் திரும்பவும் ரெக்கவர் ஆயிட்டேன், எல்லாருமே என்ன பாத்துக்கினே இருங்க, நான் ரெக்கவர் ஆயிட்டேன், இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆக போறேன். இந்த சைடு ரோனாவும் பார்த்து நடக்காங்க, ஹோஸ்டெல்லாம் வந்து இப்படி ஓடையும் நான் நினைச்சு பாக்கல, எல்லாத்துக்கும் காரணம் மக்கட்டோ தான், கெலினோனும் அதே மாதிரி உடஞ்சிருக்கு, யார் எக்ஸ்பெக்ட் பண்ணா அதாவது அவங்க எல்லாருமே அங்கேயும் போவாங்கன்னு. இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஹியூமன்ஸோட வேலை தான், அவங்க வந்து பெரிய தொல்லையா இருக்காங்க, அதுக்கும் மேல லெப்ட் அந்த டீமன் கூடயும் என்னால கான்டாக்ட் கூட பண்ண முடியல, அவனுக்கு என்னாச்சோ தெரியல. ஆனா நம்ம லீமியாலையும் கிரேட்டோனியாலையும் நிறைய விஷயத்த பண்ணும், நீ என்ன பண்ணு, நம்மளோட சோல்ஜர்ஸ தயாராவை, நம்மளோட இன்வென்ஷனை நம்ம வந்து ஆரம்பிக்கணும், என்ன நான் திரும்பவும் மக்கட்டோவை மீட் பண்ண போறேன், கண்டிப்பா அவனை டீமன் லார்ட் கிட்ட மீட் பண்ண வைப்பேன். இந்த சைடு மக்கட்டோவும் அங்க பார்ட்டி பண்ணிருக்கான், ஏன்னா எல்லா இடமும் ரெக்கவர் ஆகுதுல, சோ அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற மாதிரி அங்க பார்ட்டி பண்ணிருக்கான். நம்மளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் நம்ம ஒன்னா எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாருமே பார்ட்டியா என்ஜாய் பண்ணுங்க, இதனாலேயே அவங்க எல்லாருமே பார்ட்டியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு விங்கிங்கும் அங்க நன்றி சொல்றாங்க, ரொம்ப நன்றி மாஸ்டர் எங்க எல்லாத்தையும் கெலூன் எனக்கு அலோ பண்ணதுக்கு, நீங்க வந்து கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களை சோகமாக்காத மாதிரி நாங்க புது புது டெக்னிக் எல்லாத்தையும் டெவலப் பண்ண போறோம். இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் வந்து கேக்குறாங்க, கெலோனியன்ல இன்னமும் சில பல மாஸ்டர்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான லைஃப் ஃபோர்ஸும் எங்கள இருந்து கிடைக்கல, அப்படி இருந்தா நாங்க வந்து அங்க போய் ரிலேஷன்ஷிப்பா உருவாக்குவோம்ல, இன்னும் நீங்க சொல்றீங்க, அதை பத்திலாம் என் கிட்ட கேட்காதீங்க, டோமோய் கிட்ட போய் கேளுங்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, நாளையில இருந்து எங்களோட ட்ரைனிங்க நீங்க லிட் பண்ண முடியுமா, அட நீங்க என்ன பேசினு இருக்கீங்க, இன்னைக்கு ஃபன் பண்றத பாருங்க, அது அப்புறமா பாத்துக்கலாம், இப்படி சொல்லின்னு இருக்கும் போது மியோவோ அங்க ஃபுட் எடுத்துட்டு வந்து விக்கிறாளா, அது பார்த்தா டேஸ்ட் வேற லெவலா இருக்கு, ஏ மியோ பரவாயில்லையே உன்னோட சமையல் வந்து நாளுக்கு நாள் வேற லெவலா மாறினே போகுது, இதை கேக்குற மியாக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த சைடு எம்மா கிட்ட போய் அவன் கேக்குறான், ஆமா எம்மா ஏவாவும் லூரியாவும் அங்க கெலினோனுக்கு போயிட்டாங்களா, இல்ல இல்ல அவங்க இன்னமும் இங்கதான் இருக்காங்க, அங்க போறதுக்கு இவங்களுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படல, இது எல்லாமே இவங்க இங்கில இருந்து கத்துக்கினதுக்கு அப்புறம் தான் அங்க போனோம். இதை கேட்டு ஆளு ரொம்ப பயந்து போயிடறான், ஏன்னா இதே ஒரு சாக்கை வச்சு நிறைய வேலை வாங்கினிருக்காங்க. இந்த சைடு ஆக்காவும் ஐரிஸும் அங்க டான்ஸ் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க, இதே மாதிரி அந்த பாட்டியும் ஒரு மாதிரி அமைதியாவுது, அட பாட்டி வந்து அவ்வளவுதான் போல அமைதியாச்சு. அங்க எல்லாருமே சொல்றாங்க, ஹேய் நீ உருவாக்குன அந்த சாக்கே அது வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது தெரியுமா, அங்க டோமையும் ரொம்ப சந்தோஷமாகறா, சைலே மியாவும் கேக்குறா, மாஸ்டர் நீங்க வந்து அன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்களே அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் என்ன கேட்டாலும் நீங்க வந்து தருவீங்கன்னு சொன்னீங்க, அது நான் என்ன கேட்க போறேன்னா உங்களோட டெய்லி நீட்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன், ஆனா மக்கட்டும் அதை வேற விதமாவும் தப்பாவும் எடுத்துப்பான், அதனால அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டிருக்கான் ஆளு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கேட்க வந்துட்டேன், ரைஸ வந்து எப்படி நல்லா பாலிஷ் பண்றது அதையும் சொல்லித்தாங்க, அவ்வளவுதானே அதையும் சொல்லித்தரேன், இதையும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமா சிரிச்சுன்னு இருக்காங்களா, ஐயோ அவங்க ரெண்டு பேரை பிடிச்சி பயங்கரமா பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அங்க இவங்க மூணு பேருமே சண்டை போட்டுன்னு இருக்கும் போது மக்கட்டவும் சொல்றான், ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நான் சொல்றது கேளுங்க, நீங்க மூணு பேருமே ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க, எனக்கு நிறையவும் ஹெல்ப்பும் பண்ணிருக்கீங்க, நீங்க மூணு பேருமே இல்லனா என்னோட வாழ்க்கை அது வந்து நார்மலா போயிருக்கும், அதாவது நார்மலா ஜாப் பண்ணின்னு நார்மலா எல்லா விஷயமும் போயிருக்கும், ஆனா இப்போ நீங்க மூணு பேர் இருக்கிறனால என்னோட வாழ்க்கை அப்படியே மாறிச்சுன்னு சொல்லலாம், நார்மலா போரிங்கா போகாம ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப ஃபன்னாவும் போயிருக்கு, ஃபர்ஸ்ட் டோமோய் வந்து எனக்கு ஃபாரின் டிக்னிட்டரி அதுல வந்து ஹெல்ப் பண்ணா, அதே மாதிரி மியோ அவ வந்து நல்லாவே சமைக்கிறா, அது கூடவே ஒரு வேற லெவலான சூட்டையும் எனக்கு டிசைன் பண்ணி தந்தா, அதை யூஸ் பண்ணி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பனன் கூட நான் சண்டை போட்டேன், அதே மாதிரி ஷிக்கி ஷிக்கியால நான் வந்து என்னோட பிசினஸ் இன்னமும் பெருக்குனேன், அதே மாதிரி நான் அகாடமில டீச்சிங்கும் பண்ணேன், நீங்க மூணு பேரும் என் கூட இருக்கிறனால நான் வந்து மக்கட்டோ மாதிரி ஃபீல் பண்றேன், அதாவது நான் எப்பயுமே இருக்கிற மாதிரி, ஆனா இந்த விஷயம் இது வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு சரியா தெரியல, நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற விதமா என்னோட ஃபேமிலி நேம் மிசுமி அதை வந்து கொடுக்கலான்னு இருக்கேன், என்ன இந்த பேரை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, மியோக்கும் டோமோய்க்கும் அவ்வளவு சந்தோஷம், நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிப்போம், இதே மாதிரி அவங்க மூணு பேருக்கும் அந்த பேர் கிடைக்குது. அங்க சீக்கியம் சொல்றான், நீங்க வந்து கவலையப்படாதீங்க மாஸ்டர், இந்த பேரை வந்து நான் அவமானப்படுத்துற மாதிரி எந்த விதமான விஷயமும் நான் பண்ண மாட்டேன். அங்க மக்கட்டவும் வானத்தை பார்த்து சொல்றான், என்னதான் இந்த ராத்திரி எவ்வளவு இருட்டா இருந்தாலும் என் கூட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டேமி ஹியூமன்ஸ்ல இருக்க எல்லாருமே இருந்தாலே போதும், இருட்டுல கூட நாங்க சந்தோஷமா ஹோலி வட்டத்தோட வாழ்வோம், ஏன்னா எங்களுக்கு நை
ரைட்ல வந்து மூன் இருக்கு, அது வந்து எங்களை கைட் பண்ணும். இப்படி சொல்றதோட இங்கே இந்த சீசன் டூவும் முடியுது. சீசன் டூவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. இன்னும் ஒண்ணு, 25 எபிசோடா, அதனால ஸ்டோரியை ரொம்ப பொறுமையா எடுத்து வந்திருக்காங்க. மத்தபடி சீசன் டூ வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். சீசன் த்ரீ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா போறேன். சீசன் த்ரீ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே லைக் பண்ணி இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.